ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மைத்லி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம், அதாவது நீர்க்கட்டி. நிறைய பேர் வந்து யாரை கேட்டாலும் எனக்கு நீர்க்கட்டி இருக்குது, நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு ஒரு 90% பெண்கள் வந்து சொல்கிறது இப்போ நம்மளால் நிறைய பார்க்க முடியுது. ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் குழந்தை தள்ளி போயிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டாலே அவங்க சொல்லக்கூடிய அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு நீர்க்கட்டி வேறு இருக்குது, எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நிறைய சகோதரிகள் வந்து இப்போல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன? இந்த பிசிஓடியை ஈஸியாக வெரைட்டி 3 மாதத்தில் கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய 3 சிம்பிளான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 பை 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், சீக்கிரம் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீர்க்கட்டி, இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரில் வந்து நமக்கு எப்போவுமே பெண்களுக்கு வந்து 2 ஓவரிஸ் வந்து இருக்கும். இந்த பக்கம் ஒன்று, ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடு இருக்கிற ஓவரி வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிளியராக, அதை தான் வந்து முட்டைப்பை அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த பக்கம் இருக்கிற ஓவரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி குட்டி குட்டியாக வந்து சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருக்குது பாருங்கள். இதை தான் வந்து நம்ம பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நீர்க்கட்டிகள் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கருமுட்டை சரியாக வளர்ச்சி அடையாமல், சரியாக முதிர்ச்சி அடைஞ்சு வெளியேறாமல், அது அப்படியே வந்து நீர்க்கட்டிகளாக மாறிடும், நீர்க்குமிழிகளாக மாறிடும். இதை தான் வந்து அவங்க நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன தான் நம்ம எவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே, அது வந்து நீங்கள் அலோபதி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சித்தா ஆயுர்வேதா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே, அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, மருந்து மாத்திரைகளை விட இந்த டிசீஸ் வந்து எதனால் மெயினாக வருது அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள்னால தான் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால் வந்த ஒரு டிசீஸ் தானே தவிர, மருந்துகள் சாப்பிட்டு சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு நோய் கிடையாது. ஸோ அப்படி வந்து அந்த நோயை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம மறுபடியும் நம்மளோட நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸுக்கு வந்து நம்ம மாறணும், நம்மளோட வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும், இந்த நீர்க்கட்டி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் கிளியர் ஆகவும் முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போவுமே காப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து அதிகமுள்ள பொருட்களை வந்து கம்மியாக எடுத்துக்கணும். இதுதான் முதல் வழி. ஏன்னா நம்ம அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, அரிசி உணவுகள் தான் நம்மளோட பிரதான உணவே. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட நம்ம நிறைய பேர் வந்து சொல்கிறது கேட்பாங்க, சொல்லுவாங்க, என்ன புதுசாக மாவுச்சத்து சாப்பிடக்கூடாது, அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நம்மளாம் அந்த காலத்துலேருந்து அரிசி தானே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் அரிசி உணவு சாப்பிட்டாலும் அப்போ உழைச்ச உழைப்பு இப்போ கிடையாது. அப்போ வந்து எல்லாருமே வந்து கல்லடியில் போய் வேலை பார்த்தாங்க, காடு கரையில் போய் வேலை பார்த்தாங்க. வீட்டில் உழைப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி. பெண்களாக இருந்தாலுமே மாவாட்டுறதுலேருந்து, துணி துவைக்கிறதுலேருந்து, அப்புறமா ஈவன் ஒரு சட்னி அரைக்கணும் அப்படின்னா கூட அவங்க வந்து அம்மிக்கல்ல உட்காந்து அரைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உடல் உழைப்புகள் வந்து அப்போ ஜாஸ்தி இருந்தது. ஸோ அப்போல்லாம் அவங்க வந்து ரைஸ், அதாவது இந்த மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்டா கூட அவங்களுக்கு ஒன்றும் பண்ணலை. இன்னொரு விஷயம், அப்படியே அவங்க மாவுச்சத்து சாப்பிட்டாலும் அவங்க வந்து ரைஸை தவிர வேறு எந்த மாவுச்சத்தையும் எடுக்கலை. அவங்க வந்து சிறுதானியங்கள் தான் அதிகமாக சாப்பிட்டாங்க. ஸோ அதில் இருக்கிறது நமக்கு தேவையான நார்ச்சத்து நிறைந்த நல்ல கார்போஹைட்ரேட்ஸ் தான். அந்த காலத்தில் வந்து இந்த மைதா அப்படிங்கிற ஒரு பொருளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல பாரம்பரியமான வாசனை மிக்க அரிசி வகைகள், சிவப்பரிசி, அப்புறமா கவுனி அரிசி, அப்புறம் நான் சொன்ன மாதிரி சிறுதானியங்கள், அப்புறமா ராகி, ராகி கூழ், ராகி களி, உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி, இந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க. மைதாவில் செஞ்ச பரோட்டாவோ, மைதாவில் செஞ்ச உணவுகளோ அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி இந்த வெள்ளச்சக்கரை அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது.
ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலத்தில் அவங்க ரைஸ் சாப்பிட்டது தப்பே கிடையாது. ஆனால் இப்போ நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ரைஸையும் சேர்த்து சாப்பிடும்போது அது பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விடுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது இனிப்பு சுவை அதிகமுள்ள வெள்ளச்சக்கரை, ரைஸு, மாவுச்சத்து அதிகமுள்ள மைதா மாவு, அப்புறமா பார்த்திங்கன்னா கோதுமையில் கூட மாவுச்சத்து அதிகமாக தான் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாவுச்சத்து அதிகமுள்ள, நிறைய பேர் நினைக்கிறாங்க சுகர் சாப்பிட்டா மட்டும்தான் சுகர்னு, அப்படி கிடையவே கிடையாது. மாவுச்சத்து இந்த மாதிரி வெறும் ரைஸ் அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கும் போது நிச்சயமாக வந்து சுகர் அதிகமாக ஆகத்தான் செய்யும். ஸோ இதுதான் முதல் வழி. ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து சிட்ரஸ் வகை பழங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருவோம், அதே மாதிரி திருப்பி லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு இடையில வந்து நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைமில் டெய்லியுமே விடாமல் ஏதாவது ஒரு சிட்ரஸ் வகை பழங்களை நம்ம சாப்பிடணும். சிட்ரஸ் வகை பழங்கள்னால் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சை, ஆப்பிள், அப்புறமா பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, அப்புறமா திராட்சை, அன்னாசி பழம், இது எல்லாமே. அதை நீங்கள் வந்து அப்படியே முழுசாக பழமாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஜூஸ் பிழிஞ்சு சாப்பிட்டாலும் சரி, ஆனால் டெய்லி விடாமல் நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு சிட்ரஸ் வகை பழங்களை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட நீர்க்கட்டியை சரி பண்ணி கரைச்சி வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நல்ல கருமுட்டைகள் உருவாகிறதுக்கும் அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான தரமான நல்ல கருமுட்டை உருவாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமுமே கரெக்டாக கருமுட்டை வளர்ந்து வெடித்து அது கருமுட்டையாக வெளியில் வந்துடும், இப்படி கட்டியாக மாறாது. ஸோ அதை நம்ம குறைக்க 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 ஆல்ரெடி இருந்த அந்த கட்டிகளும் குறைஞ்சி நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அந்த நீர்க்கட்டி அப்படிங்கிற பிரச்சனையே இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு சிட்ரஸ் வகை பழத்தை நீங்கள் ஜூஸாவோ இல்லை அப்படியேவோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுது. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னதோட தொடர்புடையது தான். என்ன அப்படின்னா எப்போவுமே கொஞ்சமாவது ஆக்டிவாக இருக்கிறது, ஒரு வாக்கிங் பண்ணுறது, நம்ம உடம்பை வந்து கொஞ்சம் ஆக்டிவாக ஒரு உழைப்போடு நம்ம வச்சுக்கிறது. எப்போவுமே வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஜாபில் போய் உட்கார்ந்து வேலை பார்க்குற வேலையில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, எப்போவுமே அப்படியே உட்கார்ந்துருக்கேன் நான் படப்படன் கிளம்பி ஓடுவேன் வருவேன், இதுதான் இதுக்கே எனக்கு டயர்டாகிடுது அப்படிங்கிறது இல்லாமல், ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, கிளம்பி காலையில் ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றதே வந்து எனக்கு பெரிய உடல் உழைப்பு அப்படிங்கிற மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் கிடையவே கிடையாது, உங்கள் உடலுக்கு தனியாக ஒரு உழைப்பு அப்படிங்கிறது தேவை. அது வந்து ஒரு வாக்கிங்காக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், இல்லை யோகாவாக இருக்கலாம், இல்லை சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் நீங்கள் வந்து டெய்லி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி இந்த PCOD ப்ராப்ளம், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ப்ராப்ளம், அதிக வெயிட், ஒபிசிட்டி, இது எல்லாமே சரியாகி ரொம்ப சீக்கிரமாக கன்செப்ஷன் நடந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நீர்க்கட்டியை விரட்டி சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும்னா இந்த மூணு பேசிக்கான வழி, நீங்கள் என்ன தான் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலுமே இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.